ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்வருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திருநாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தேஹ சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதாயுவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நக்குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் சதங்கிரீகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ் சமஹதாப்பய பட்டநாத ஸ்ரீபக்திதார குலசேகர யோகி வாஹான் பக்தாங் ஹிரேணு பரகாள யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிரதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்வயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழி தினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொழுதும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெரிந்து மனத்தாரும் வாயாரும் வன்குருகூர் பேணும் இனத்தார எல்லா தெரிஞ்சே தனத்தாலும் ஏதும் குறைவிதேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் தீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யா முயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செயதிராடப்பீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச சுத்த கடலித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா சுதிசீர சூரியுக்த காரக்கிரமாது வியாக்குர்வன் நிகமாந்தரக்குணமுனிர் பத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதாக்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ரசத்சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமானமஹம் ப்ரபத்யே. வேதமானது எம்பெருமான் ஸ்ரீ நாராயண சொல் வேதத்திலே பகவான் தான் சொல்லப்படுகிறான் என்பதை பகவானே சொல்றான். வேதாந்த வேத விதேவதாகவும் சொல்லாமல் எல்லா வேதங்களும் என்னையே சொல்றதுங்கிறார் ஒரு இடத்துல. அதனால வைதிகர்கள் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டா வேதத்திலே சொல்லப்பட்ட பரம தத்துவமானவன் எம்பெருமான் தான் அப்படிங்கறத யார் உணர்ந்து இருக்காளோ அவர்கள் தான் வைதிகர்கள். சுவாமி ஆளவந்தார் சொல்றார், சுவாபாவிக அனவத்திக அதிசயே சித்ருத்வம் நாராயண துவயன மிருஷ்யதி வைதிக கஹ. நாராயணன் தான் ஈஸ்வரன் அப்படிங்கறத ஒத்துக்கலைனா அவன் என்ன வைதிகர்? வேதத்தை படிச்சுண்டு வேதாத்தியனம் பண்ணிட்டு வேதம் சொல்ற அர்த்தத்தை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா அவனுக்கு வைதிகன் பெயர் எப்படி பொருந்தும்? தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவா, படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது ராமர் கோயில் அப்படின்னு. அதாவது ராமாயணம் படிப்பானா, ஆனா ராமனை படிக்காதான், பிற தெய்வத்தை தான் வணங்குவான், ராமனை சரிப்படாது அவனுக்கு அப்படிங்கிறது எப்படி அந்த செய்கையிலேயே விரோதம் தெரியறதோ அந்த மாதிரி இவர் வேதாத்தியனம் பண்ணுவாரா, ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட சீமன் நாராயணனை ஒத்துக்க மாட்டாராம் அப்படின்னா
அவன் வேதாத்தியனம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி தான் ஆறுது. வேத தத்துவத்தை புரிஞ்சிக்காமல் இருக்கானே, வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டா வச்சுக்கோங்க. அப்ப வைதிகன்னா யார் அப்படின்னு கேட்டா, சிவன் நாராயணனே பரதத்துவங்கிற உத்தந்து இருக்கக்கூடிய, அதனாலதான் இங்க வைதிகன்கிற பதத்துக்கு வைஷ்ணவன் அப்படின்னு வியாக்கியானம் சாதிக்கிறார் பிள்ளம். அதாவது வணங்கீர்கள் மாயப்பிரான் தமர் வேதம் வல்லாரையே அப்படின்னு வந்தது ஏழாவது பாசுரத்துல. மாயப்பிரான் தமர் பகவானுடைய பக்தர்கள், வேதம் வல்லார்களாக இருப்பவார்கள், அவர்களை வணங்கி. இந்த பெண்ணுக்கு உடம்பு சரியில்லை, இவளுக்காக நீங்கள் பிற தெய்வத்தை போய் வணங்கி கொண்டிருக்காதீர்கள், இவளுடைய உடம்பு சரியாக வேண்டும் என்றால் நாராயணனையே வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு கூட சொல்லல. முதல்ல அதை சொன்னார், இப்ப என்ன சொல்றாருன்னா நாராயண பக்தர்களையே வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற. மாயன் தமரடி நீரு கொண்டு அப்படின்னு, நாராயண பக்தர்களுடைய திருவடி பொடி கொண்டு தடவுங்கள் அப்படின்னார். மாயப்பிராந்தமர் வேதம் வல்லாரையே வணங்குங்கள் அப்படின்னு சொல்றார். ரெண்டு பாசுரமாக இந்த விஷயம் அழகாக வந்து, அப்போ சீவைஷ்ணவர்களை சொல்லும் போது மாயப்பிரான் தமர் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் வல்லாரையே அப்படின்னார். வேத அர்த்தத்தை தெரிந்து கொண்டு வேதம் வல்லார்களாக இருப்பவர்கள், அவர்களை வணங்குங்கள். அதனால வேத பொருளை தெரிந்தவர்கள், வேத பொருளை உணர்ந்தவர்கள் அப்படிங்கிற அர்த்தம். அப்படிப்பட்ட பாகவதர்கள் அப்படி இல்லைன்னா வேத பொருளை மாற்றி சொன்னவர்கள் இருக்கார்கள் இல்லையா, அவர்கள் வேதாத்தியனம் பண்ணி இருந்தாலுமே வேதத்துக்கு விபரீதமாக அர்த்தம் சொல்பவர்களானால் அவர்கள் வணங்கத்தக்கவர்கள் அல்ல. எப்படியானால் பிற தெய்வங்களுடைய காலிலே விழ வேண்டாம் அப்படின்னு சொல்றாரோ, இங்கே அதுதானே ஆழ்வார் சொல்லிக் கொண்டு வர, தேவதாந்தரங்களுடைய காலிலே போய் விழாதுங்கள் என்று சொல்ல மாதிரி, மாயப்பிராந்தமர் வேதம் வல்லார்களை தவிர வேற யார் காலிலும் போய் விழ வேண்டாம். சுவாமி தேசிங்கர் அழகாக சொல்வார், பகவதேக சேஷத்துவம் அப்படின்னு இருக்கொள்ளியோ, பகவானுக்கு மட்டுமே நான் தாசன், வேற யாருக்கும் தாசம் இல்லை அப்படிங்கிறது, இது பாகவதைக தேசத்துல போய் முடியும். அதாவது பாகவதர்களுக்கு மட்டுமே நான் தாசன், பிற தேவர்களோடு யார் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் உரியவன் அல்லன். மற்றுமோர் தெய்வம் உளது என்று இருப்பாரோடு உற்றிலே, உற்றதும் உன் அடியார்கனிமை அப்படிங்கிற திரும்பியாங்க. வேற ஒரு தெய்வம் இருக்குன்னு யார் நினைச்சு நாங்க போயிட்டு இருக்காளோ அவளோட நான் சேரமாட்டேன். உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை அப்படிங்கிற, உன்னுடைய பக்தர்கள் யாரோ அவர்களுக்கு நான் அடிவனாக இருப்பேன் அப்படிங்கிற. அதனால பகவத் சேஷத்துவங்கிறது ததிய பரியந்தமாக இருக்க வேணும். பகவதேக சேஷித்தம் பகவத், அதாவது பாரமை காந்தியம், பரமை காந்தி பகவானைத்தோர் தெரிவிக்க மாட்டாங்கிறது, பகவத் பக்தர்களோடு கூட வேற யாரையும் கூட மாட்டான் அப்படின்னு அது வரைக்கும் போய் நிற்கணும். அது ரொம்ப விசேஷம், அப்பதான் அந்த வேதத்தினுடைய அர்த்தம் சரியாக ஸ்தாபிதமாக இருக்கு. இப்போ ஆழ்வார் சொல்லும் போதும், ஓத்ததனை வல்லீரேல் நன்று அதனை மாட்டினேன், மாயவன் திருநாமம் ஓதுவதே ஓத்தின் சுருக்கு, மாயவன் பேர் ஓதுவதே ஓத்தின் சுருக்கு. வேதாத்தியனம் பண்ணங்கள்னா நல்லது, வேதாத்தியனம் பண்ண வரைக்கும், ஏன்னா வேதத்தில் நாராயண தத்துவம் சொல்லியிருக்கு, வேதாத்தியனம் பண்ணி அதை புரிஞ்சுன்னா நல்லது. வேதாத்தியனம் பண்ணதையே நான் அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், நாராயண நாமத்தை சொல்லுங்கள், மாதவன் பேர் சொல்லுங்கள், அதுதான் ஓத்தின் சுருக்கு. ஓத்தின் பொருள் முடிவும் இத்தனையே, ஓத்துனா வேதம், மாதவன் திருநாமத்தை சொல்லுங்கள், இதுதான் வேதத்தினுடைய சாரம் அப்படின்னு சொல்றேன். அதனால இப்படியெல்லாம் பார்த்தோமானால் வைதிகர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் வைஷ்ணவர்கள். அதை ஆழ்வார் இங்கே சூச்சகமாக தெரிவித்து
அவர்களுடைய காலில் விழுந்து இவளுடைய நோயை போக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர வேற குரத்தி சொன்னால் அவள் சொன்னால் ஆங்கோல் இவர் சொன்னால் அங்கு அவள் சொன்னான் அதையெல்லாம் கேட்டு கூடாது என்பதாக ஆழ்வார் தெரிவிக்கக்கூடிய பாசுரங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இதிலே அடுத்த பாசுரம் பார்க்க போதும். வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து இவள் நோய் இது தீர்த்து கொள்ளாது போய் ஏதம் பறைந்தல்ல செய்து கல்லூடு கலாய் தூய் ஈசமுழ விட்டு நீர் அணங்காடுதல் கீழ்மையே. வேத பொருளை அறிந்தவர்களான ஸ்ரீவைஷ்ணவர்களை முன்னிட்டுக் கொண்டு நித்திய சூதிகளின் நாதனான எம்பெருமானுடைய திருவடிகளை பணிந்து நில்லுங்கள். அதன் மூலம் இந்த பெண்ணுடைய விலட்சணமான வியாதியை தீர்த்துக் கொள்ளுங்கள். அப்படி தீர்த்து கொள்ளாமல் ஏதோ ஒரு தேவதையினுடைய காலில் போய் விருந்து அங்கே போய் அந்த தேவதையினுடைய பெருமையை சொல்கிறேன் என்பதாக ஆரம்பித்து பொருந்தாத சில விஷயங்கள் எல்லாம் அங்கே சொல்லி தேவதைகளை வணங்குகிறேன் என்று சொல்லி பொருந்தாத சில வணக்கங்களை எல்லாம் செய்து அதுக்கு நடுவிலே கள்ளு முதலானவற்றை எல்லாம் கலந்து தூவிக்கொண்டு பெரிய பெரிய வாத்திய கோஷங்களை எல்லாம் சட்டமிட்டுக் கொண்டு ஆவேசம் வந்தவதாக ஆடிக்கொண்டு இப்படியெல்லாம் காலம் கழித்தல் உங்களுக்கு கீழ்மையானது, அது சரியல்ல என்பது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், எம்பெருமானை ஆசிரிக்கிறோம் அதன் மூலமாக நோய் போகணுமே தவிர ஏதேதோ தேவதைகள் விஷயமாக ஏதேதோ செய்து இருக்கக்கூடாதுங்கிறது. ஆனா இந்த பாட்டில் என்ன விசேஷம் கேட்டா, வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து, அழகான வார்த்தை. பெருமானுடைய திருப்பாதத்தை பணியும் போது வேதம் வல்லார்களை முன்னிட்டுக் கொண்டு அவர்களை புருஷகாரமாக கொண்டு நாம் போய் எம்பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும் அப்படின்னு அழகான விஷயத்தை சொல்றார். அதாவது நாம பெருமானை சேவிப்பதை விட நல்ல வைஷ்ணவர்களை முன்னிட்டுக் கொண்டு நாம் எம்பெருமானை சேவித்தால் அது மிக விசேஷமானது. சரணாகதியிலையும் அப்படிதான், சாதாரணமாக சேவிக்கிறதுலையும் அப்படிதான். சரணாகதியில நாம சரணாகதி செய்வதை விட ஆச்சாரியன் மூலமாக செய்வது விசேஷமானது. நாம செய்வதற்கான தகுதி நமக்கு இல்லையே, அதற்கான விசுவாசமும் நமக்கு உண்டோ? அதனால் ஆச்சாரியர் மூலமாக செய்வது மிக விசேஷமாக. அதே போல எம்பெருமானை சேவிக்கும் போது கூட நல்ல வைஷ்ணவர்களை முன்னிட்டுக் கொண்டு அவர்கள் பின்னாடி நின்றுண்டு போய் எம்பெருமானை சேவிக்கும். ராமானுஜாங்கிரி சரணோஸ்மி குல பிரதீபா அப்படிங்கிற கூறத்தாழ்வா வரதராஜ பெருமானை சேவிக்கும் போது அடியணை ராமானுஜருடைய தாச அப்படிங்கிறது, ராமானுஜருடைய பெயரை சொல்லிட்டு வரதராஜ பெருமாள் கிட்ட போனா அது விசேஷம், விசேஷமான அனுகிரகம் பண்ணுவார். அது மாதிரி பெரியோர்களை பார்த்தாவது பிதாமகம் நாதமுனி மிலோக்கியான்னு சொன்ன மாதிரி பெரியோர்களை முன்னிட்டு போனால் அவளை பார்த்தாவது பெருமான் ஓ அவரை சேர்ந்தவரா இவன் சரி அப்படின்னு சொல்லி கடாட்சம் பண்ணுவானா. அதனாலே இது ஒரு முறை. விபீஷன் வந்து எம்பெருமானிடம் ஸ்ரீராமனிடம் சரணாகிதி பண்ணும் போது நேர ஆகாசத்துல வந்து நிற்கிறார். சரணாகதிக்கான சகல யோகியதைகளும் அவருக்கு இருக்கு, நம்மள மாதிரி கிடையாது. சகல யோகியதைகளும் விபீஷனுக்கு இருக்கு. விபீஷனோ மகாபிராஜ்யா அப்படின்னு சொல்றார் ராமாயணத்திலேயே. மகாபிராஜ்யனா, எம்பெருமானை பத்தி தெரிஞ்சவர், விட வேண்டியதையெல்லாம் விட்டு விட்டு பற்ற வேண்டியதை பற்றுவதற்காக வந்திருக்க. விட வேண்டியது எது அப்படின்னா ராவணனுடைய சம்பந்தத்தை விட்டுட்ட,
லங்கா சம்பந்தத்தை விட்டுட்டார், தன்னுடைய பந்துக்கள்னு சொல்லிட்டு கால்வியோ அவளுடைய சம்பந்தத்தை விட்டுட்டார், தன்னுடைய மித்திரர்கள் சொல்லிட்டு கால்வியோ அவளுடைய சம்பந்தத்தை விட்டுட்டார், தனக்கு இருக்கக்கூடிய சொத்து சுகம் பந்தம் கொள்ளியோ அது எல்லாத்தையும் விட்டுட்டார். பரித்தியக்தாம் அஜாலந்தாம் மித்ராணிச்ச தனானிச்சா அப்படிங்கிற எல்லாத்தையும் விட்டுட்டேன், பற்ற வேண்டியது எம்பெருமான் திருவடி. இப்படி ஆச்சரியமான ஒரு சரணாகதி ஒண்ணு பண்றார், விட வேண்டியதை விட்டுவிட்டு பற்ற வேண்டியதை பட்டுவதற்காக அங்கேது விபீஷன் வரலையோ. நந்தா பெருமாளுக்கு முன்னாடி சுக்ரீவாதிகள்லாம் இருக்கா, வானரங்கள்லாம் இருக்கு, நேர பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணல, நேர இந்த வானரங்கள் கிட்ட வந்து அவா கிட்ட சேர்க்கிறார், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திரம், விபீஷணம் வந்திருக்கேன்னு சொல்லி ராகவன் கிட்ட போய் சொல்லி சேர்த்து வையுங்கள், அவா மூலமா போகணும்னு ஆசைப்படுறார். ஏன்னா அவர்கள்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்பவர்களாக ஏற்கனவே எம்பெருமானிடம் கூட இருக்கிறார்கள், அவர்களை ஒழித்து விட்டு போவது நியாயமல்ல. ஒருபடி பார்த்தால் விபீஷன் என்ன செய்திருக்கலாம் அப்படின்னா, இவர்கள்லாம் ஏதாவது கேட்டா கூட உங்களோட எனக்கு பேச்சில்லை, நான் ராகவனிடம் சரணாகதி பண்ண வந்திருக்கேன், நான் அங்க போய்க்கிறேன், நேர போய் சொல்லுங்க நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க, உங்களுக்கு எனக்கும் பேச்சு இல்லைன்னு சொல்லலாம் இல்லையோ, ஆனா அப்படி சொல்லலையா. இவர்களை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் கிட்ட போனோம்னு ஆசைப்பட்டார். இதுதான் முறை, முறை தப்பாமல் விபீஷன் செய்தார் அப்படின்னு. அந்த மாதிரி ரீதியில வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாடம், விண்ணோர் பெருமான நித்தியசூரியனுடைய நாயகன், நித்தியசூரியனுடைய நாயகனான எம்பெருமானுடைய திருப்பாதம் படியும் போது வேதம் வல்லார்களை கொண்டு பணிய வேண்டும்ங்கிற அழகான விஷயத்தை இந்த பாசுரத்திலே நாம் பார்க்கிறோம். இதுல போன பாசுரத்துல பார்த்தா வணங்கியர்கள் மாயப்பிராந்தமன் வேதர் வல்லாரையே அப்படின்னு வேதம் வல்லார்களான வைஷ்ணவர்களை வணங்குங்கள் அப்படின்னார், இந்த பாசுரத்துல வைஷ்ணவர்களை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை வணங்குங்கள் அப்படின்னார். இதுல எது அப்படின்னா விகல்பம் அப்படின்னு பிள்ளான் சாதிச்சார். விகல்பம்னா ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, ஒன்னு அதை செய்யுங்க இல்ல இதை செய்யுங்க, பிள்ளான் அழகா சாதிக்கிறத பாருங்க. வேதம் வல்லார்கள் அப்படின்னு இந்த பாசுரம் இருக்கும், ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஆசிரியித்தல், ஸ்ரீ வைஷ்ணவர்களை புருஷகாரமாக கொண்டு எம்பெருமானை ஆசிரியித்தல் செய்து, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, ஒண்ணு ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஆசிரியுங்கள் இல்ல ஸ்ரீ வைஷ்ணவர்களை புருஷகாரமாக கொண்டு எம்பெருமானை ஆசிரியுங்கள் அப்படின்னு. போன பாட்டிலையும் இந்த பாட்டிலையும் சொன்னதுக்கு மாத்தி மாத்தி சொன்ன நினைக்க போறாங்களேங்கிறதுக்காக ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்னு சொன்னாராம். அதுக்கு சேஷ்டவர்களை ஆசிரியத்தில் தான் விசேஷமானது, அந்த விசேஷம் சில பேருக்கு தெரியாது, தெரியாம இருக்கும்போது அந்த சீவேஷ்டவர்களை முன்னிட்டு எம்பெருமானையாவது ஆசிரியுங்க அப்படின்னு அர்த்தம், சாதிக்கிறேன் தெரியவாடலாம், அது தெரியலையா அப்ப இதையாவது பண்ணும். சீவேஷ்டவர்களை ஆசிரிச்சுட்டா வச்சுக்கோங்க, பெருமானை ஆசிரியக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப விசேஷமானது. ஏன்னு கேட்டா என்ன சம்சயா அப்படிங்கிற சம்சயமே கிடையாதான், பெருமாள் ஆசிரிச்சாலும் சம்சயம் வரும், சித்திர் பவதி வானேதி சம்சயோச்சிதசேவினம் ந சம்சயஸ்து தத்பக்த பரிசரியாரதாத்மனாம் அப்படின்னு. முதற்கு ஆழ்வார் போல சத்ருக்ன ஆழ்வான் போல பாகவதர்களையே பிடிச்சு கொண்டு இருந்துட்டா வச்சுக்கோங்க கவலை இல்லை. இதுதான் ஒரு வேளையில ஆச்சாரிய நிஷ்டா போல சரணாகதியில கூட அப்படிதான் நம்ம வச்சுருக்கோம், நமக்கு பெருமானை பத்தி தெரியாது ஆனா ஆச்சாரியன் அது எப்படி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ரீவைஷ்ணவருடைய அந்த பெருமை தெரியாதவர்கள் வேண்டுமானால் ஸ்ரீவைஷ்ணவர்களை புருஷகாரமாக கொண்டு எம்பெருமானை ஆசிரியித்து, இல்லை எம்பெருமானையே நான் ஆசிரிக்க முடியும் என்று நினைப்பவர்கள் அப்படி ஆசிரிக்கும் போது ஸ்ரீவைஷ்ணவர்களை புருஷகாரமாக கொண்டு ஆசிரிப்பார்கள் அப்படின்னு. இப்படி ஏதாவது ஒண்ணு செய்து இவள் நோய் இது தீர்த்து கொள்ளாது போய், ஏதாவது ஒண்ணு செஞ்சு இவளுடைய நோயை தீர்த்து, அப்படி தீர்த்து கொள்ளாம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஏதம் பறைந்து எதோ சொல்லிட்டு இருக்கோங்க, ஏதம்னா அவத்தியம் தோஷம், அந்த தேவதைகளை ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்ற வார்த்தை எல்லாம் நல்ல வார்த்தையா இல்ல, எல்லாம் தோஷமாக இருக்கு, உங்களுக்கே பொருத்தமாக இல்லை, என்னென்னமோ சொல்ற சகல லோகத்தையும் சிருஷ்டிச்சவன் அப்படின்னா
சகல லோகத்துக்கும் சிருஷ்டிச்சவனா ஆதி முதல்வன் யார் அப்படின்னு கேட்டா எல்லாரும் எல்லாரையும் சொல்லிட்டு இருக்க. அந்த காலத்துல எல்லாரையும் தான் ஆதி முதல்வன் அப்படிங்கிற பல மதங்கள் இருக்கு, பல தெய்வங்கள் இருக்கு. வேதத்திலே சொன்ன தெய்வங்கள், சொல்லாத தெய்வங்கள். வேதத்திலே சொன்ன தெய்வங்கள் யார் அப்படின்னு கேட்டா பிரம்மானோ விஷ்ணுனோ சிவனோ, விஷ்ணு தான் பெருமாள் இருக்கட்டும், பிரம்மானும் சிவனும் இந்திரனும் இப்படியாக யமன் அப்படின்னும் வேதத்திலே சொன்ன தெய்வங்கள் இருக்கட்டும். வேதத்திலே சொல்லாத தெய்வங்கள் அப்படின்னா கணபதி அப்படின்னும் முருகன் அப்படின்னும் ஐயப்பன் அப்படின்னும் இப்படி எல்லாம் சொல்லாத தெய்வங்கள். அந்தந்த பக்தர்கள் எந்த தெய்வங்களாகட்டும் ஆதி முதல்வன் அப்படின்னு சொல்ற அவர், சகல லோகத்தையும் சிருஷ்டிச்சவர் ஆதி முதல்வர் அப்படிதான் அந்தந்த மதத்துல இருக்கிறோம், அப்படிதான் சொல்லியிருக்கோம். நாம் அப்படி சொல்லலாமோ? நமக்கு பொருத்தம் இல்லையே. வேத தாத்பரியம் தெரிந்தவர்கள், வைஷ்ணவ குலத்திலே பிறந்தவர்கள், விஷ்ணு பக்தர்களாக இருப்பவர்கள் ஏதம் பறைந்து ஏதோ சொல்றேன்னு கடைசியில பொருந்தாததை எல்லாம் சொல்வதாக ஆகக்கூடாது. அல்ல செய்து அதுபோல பொருந்தாததை எல்லாம் செய்யக்கூடாது. அங்க போய் அவர்களை வணங்குவது இதெல்லாம் செய்தல் கூடாது. ஆனா இதெல்லாம் நீங்க செஞ்சின் இருக்கங்களே அப்படிங்கிற ஆகாதவை சுத்ர தெய்வ பிரணாமாதிகளை செய்து ஏதம் பறந்து செய்து கல்லூடு களாய் துணி ஊடு நடு நடுவுல ஏதோ மந்திரத்தை சொல்ல வேண்டியது, கீழே விழுங்க வேண்டியது, நடுவில் உள்ள கல்லை எல்லாம் கலந்து தூவிக்கொண்டு கீதம் உழவு இட்டு வாத்தியம் பாட்டு இது கேட்ட நர்த்தனம் முழவு அப்படின்னா வாத்தியம் தம் 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 தம்னு அடிச்சுண்டு நீர் அனங்காடுதல். நீங்கள் தெய்வாவேசத்தோடு கூட நர்த்தனம் ஆடுறீங்களே இது கீழ்மையே, இது உங்களுக்கு தோஷம் அப்படின்னு அர்த்தம். சால தன்னிது அப்படிங்கிற பிள்ளா அவாச்சியங்களை சொல்லி அகிருத்தியங்களையும் செய்து சொல்லக்கூடாதெல்லாம் சொல்றோங்கோ, செய்யக்கூடாதெல்லாம் செய்யணுங்கோ. கண்டவா காலில் விழலாமான்னா நாமளே தான் ஆகட்டும், கண்டவா காலில் விழுவோமாண்ணா விடமாட்டோமே, நீங்க அப்படி பண்றோங்கோ. கல்லூரு கலாய் தோய் கீதம் இழவிட்டு நீர் அணங்காடும் இது சால தன்னிது என்கிறாள். தன்னிதுனா நீச்சமானது தாழ்ந்தது அப்படின்னு. ஏன்னா வேதம் வல்லார்கள் இருக்கும்போது நீங்கள் இது போல செய்வது நீச்சமானது என்பதாக அர்த்தம். அடுத்த பாட்டு கீழ்மையினால் அங்கோர் கீழ்மக நிட்டம் உழவின் கீழ் நாழ்மை பல சொல்லி நீரணங்காடும் பொய் காண்கிலேன் ஏழ்மை பிறப்புக்கும் சேமம் இந்நோய்க்கு மீதே மருந்து ஊழ்மையில் கண்ணபிரான் கடல் வாழ்த்து மின் உன்னித்தே. ஏதோ உங்களுக்கு புத்தி கெட்டுப்போன காரணத்தினாலே ரஜோகணம் வந்த காரணத்தினாலே ஒரு கீழ்மையான காரணத்தினாலே நீங்கள் பிற தேவதைகளை பஜித்து ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். அங்கே யாரோ ஒருவன் அவனும் எம்பெருமானை பற்றி எதுவும் தெரியாமல் தாழ்ந்தவனாக இருப்பவன் அவன் ஏதோ வாத்தியம் அடிக்க அதன் கீழே உட்கார்ந்து கொண்டு அந்தந்த ஏதோ தெய்வங்களுக்கு உண்டான பெருமை இல்லாத பெருமையை எல்லாத்தையும் சேர்த்து வைத்து பகுதமாக சொல்லி நர்த்தனம் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய எல்லாமே பொய். ஏனென்றால் இது எதுவுமே பலன் அளிக்காது, இதையெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். மாறாக ஏழு ஏழு பிறவிக்கும் க்ஷேமமான காரியம் உண்டு இருக்கு, அதுதான் இவளுடைய நோய்க்கும் மருந்தாக இருக்கிறது. அது எம்பெருமான் கண்ணபிரானுடைய திருவடிகளை நினைத்து அதையே வாழ்த்தி கொண்டு இருங்கள், அதுதான் முறையானது என்பதாக இந்த பாட்டுக்கு அர்த்தம். கீழ்மையினால் அங்கோ கீழ்மகனிட்ட முழவின் கீழ், ரெண்டு கீழ்மை கீழ்மைன்னு சொல்லிட்டு இருக்கார். போன பாட்டிலும் கீழ்மைனர் செய்யற, அதாவது பிள்ளை நடக்க செல்ல அவாச்சியம் அகிருத்தியம், அவாச்சியம்னா சொல்லக்கூடாதே சொல்ற, அகிருத்தியம் செய்யக்கூடாது செய்ய, சொல்லக்கூடாது எது அப்படின்னு கேட்டாங்க
பிற தேவதைகளுக்கு இல்லாத பெருமையை சொல்ற, அது சொல்லக்கூடாது. இல்லாத பெருமையை எதுக்கு சொல்லுவாங்க? செய்யக்கூடாதுன்னா அவா கல்லு, இதெல்லாம் வைஷ்ணவன் செய்யக்கூடாது. விசேஷமானது இல்லையா, வைஷ்ணவன் தான் பகவானை தவிர வேற யாரும் உயர்ந்தவர் இல்லை. அந்த வேத தாத்பரியத்தை புரிந்திருந்தவர். அந்த மாதிரி நீங்கள்லாம் இப்ப இதை பண்றங்கள்லாம் காரணம் என்னன்னு கேட்டப்ப நீங்களே கீழ்மையா ஆயிட்டீங்க. என்ன கீழ்மை என்னன்னு கேட்டா, ரஜஸ்தமோ விபவத்தாலே வந்த உங்களுடைய விவேக ஹானியாலே. அழகா சொல்ற, எம்பெருமானையே சேவிக்கணும் அப்படிங்கிற ஞானம் எப்ப வரும்னா சத்துவகுணம் இருந்தா வரும். சத்துவகுணத்துல ரஜஸ் குணம் தமோ குணங்கள்லாம் போகணும். அந்தந்த குணத்துல இருக்கோ அந்தந்த தெய்வத்தை ஆராய்ச்சிப்பா. அழகா சொல்ற, நான் என்ன அவர் பரமசிவனுக்கும் பக்தர், குருவாயூரப்பனுக்கும் பக்தர். அவர் சொல்ற, அவாவா அவாவாளுடைய குணப்பிரகாரம் தெய்வங்களை ஆசிரிப்பார்கள், தமோகுணம் இருப்பவர்கள் பரமசிவனை ஆசிரிப்பார்கள், சத்துவகுணம் இருப்பவர்கள் குருவாயூரப்பனை ஆசிரிப்பார்கள் அப்படின்னு. கண்ணனும் சத்வா சஞ்சாயக ஞானம் சொல்றான் இல்லையா, சத்வத்தினால்தான் ஞானம் வரும். அதனால இவர்கள் பிற தேவதைகளை ஆசிரிப்பார்கள் அப்படின்னா காரணம் என்ன கேட்டா, சத்துவகுணம் இல்லை தமோ குணம் வந்துடுச்சு. அதுக்கேத்த மாதிரியான தெய்வம் இதுவோ அதை ஆராதிச்சு அதுக்கேத்தமான பலன் இதுவோ அந்த பலனை பெற்றுக்கொண்டு அப்படியே இருப்பார்கள். மோட்சம் வேணும்னு கேட்க மாட்டாங்க. அப்போ இது ஒரு கீழ்மை. மனுஷர்களை யார் கீழ்மை, யார் தாழ்ந்தவன் அப்படின்னா, கீழ்மையினால் அங்கோர் கீழ்மகனிட்டம் உழவின் கீழ். அது மாத்திரம் இல்ல, இவ சேர்ந்திருக்கிற இடம் அப்படி அங்க ஒருத்தர் முழவு வாசிச்சுருக்க வாத்தியம், அதுக்கேற்ற மாதிரி இவன் ஆட போறான். வாசிக்கிறவர் யாருன்னா அவனும் ஒரு கீழ்மகன். ஏன்னா பரதத்துவம் தெரியாதவன் அவன். அவர் பிரகலாதன் சொல்ற, விப்ராது த்விஷட் குணயுதாது அரவிந்த நாப பாதாரவிந்த விமுகாது ஸ்வபசம் வரிஷ்டம் மன்யேததர்ப்பித மனோ வசனேஹிதார்த்த பிராணம் புனாதி சகுலம் நது பூரிமானஹா. அப்படிங்கிற கீழ்மகன்னா யாருங்கிறது அழகா சொல்றாருங்க. கீழ்மகன்னா நன்னாக பிராமண குலத்திலே பிறந்திருந்து நன்றாக படித்திருந்து அப்படிலாம் இருந்தா கூட எம்பெருமானுடைய திருவடியை புரிந்து கொள்ளாமல் யார் இருக்கானோ அவன் தாழ்ந்தவன். இதே இந்த மாதிரி நல்ல குலப்பிறப்பெல்லாம் எதுவுமே இல்லாட்டா கூட பகவத் பக்தன் நான் அப்படிங்கிறத யார் புரிஞ்சுட்டு இருக்கானோ அவன் உயர்ந்தவன். பரிஷ்டம் அப்படிங்கிறது ஏன்னா மன்யே ததர்ப்பித மனோ வச்சனே ஹிதார்த்த. பகவானுக்காகவே மனசு, பகவானுக்காகவே வச்சனம், பகவானுக்காகவே பிரவிற்த்தி, பகவானுக்காகவே தன்னுடைய செல்வங்கள், பகவானுக்காகவே தன்னுடைய பிராணன், இப்படி எல்லாம் சமர்ப்பிச்சு எவன் இருக்கானோ புனாதி சகுலம். அவன் மாத்திரம் இல்ல, அவன் குடும்பமே சிரேஷ்டமானது. அவன் குடும்பம் மாத்திரம் இல்ல, அவன் குலமே சிரேஷ்டமானது. பூதிமானஹா, நான் தான் பெரியவன் சொல்லிட்டு இருக்கான்லயோ அவன் பெரியவன் இல்லை. அடியன் 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 எவன் சொல்லிட்டு இருக்கானோ அவன் தான் பெரியவன் அப்படின்னு. அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டா, நீங்கள் தாழ்ந்து விட்டீர்கள் கீழ்மையினால். ஏன்னா தேவதாந்தரங்கள் கல்லு விடறது, அங்க வேற ஒருத்தன் இருக்கான் முழு வாசிக்கிறான், அவனும் தேவதாந்தரத்துக்கு முழு வாசிக்கிறான் இல்லையா. கீழ்மையினால் அங்கோர் கீழ்மை கண்ணிட்ட அங்கு ஓர் அப்படின்னா அவனும் தனிப்பட்டியா இருக்கிறான். கீழ்மை கண்ணிட்ட முழவின் கீழ் நாழ்மை பல சொல்லி அங்க போய் என்னென்னோ பாட்டெல்லாம் பாடுறோம், இல்லாத பொருந்தாத சில ஏற்றங்களை எல்லாம் சொல்றோம். நுண்தோள் குலைக்கப்படு மன்னன் நீர் அணங்காடும் பொய் காண்கிலேன். அங்க போய் நீங்கள் அணங்காடுகிறீங்களே, இது எல்லாமே பொய். பொய் அப்படின்னா பலன் இல்லாதவை அப்படின்னு பிள்ளை அர்த்தம் சாச்சு. பொய் காண்கிலேன் பல விதமா அர்த்தம் சொல்றா, இதெல்லாம் பலன் இல்லாதபடினாலே இதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். சாட்சா சுவாமி சாய்ச்சல், இதெல்லாம் என் கண்டு கொண்டு நான் பார்க்க மாட்டேன். நீர் பகுவிதமாக சொல்லி நீர் அணங்கு ஆடுகிறாய, வியர்த்த வியாபாரத்தை அதாவது பலன் இல்லாத வியாபாரத்தை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறார். பிள்ளான் என்ன சொல்றாருன்னா, கீழ்மையினால் அங்கோர் கீழ்மகனின் கீழ் நாள்மை பல சொல்லி நீர் அணங்காடும் இந்த வியர்த்த பிரவருத்திகளாலே ஒரு பிரயோஜனமும் காண்கிறேன்.
பொய் காண்கலேன்னா பலன் எதுவும் பார்க்கவில்லை நான் அப்படின்ற அர்த்தத்துல இனிமே இல்லையே அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார். பலன் இல்லை அப்படிங்கிறது போய் இதுல முக்கியமான விஷயம். அதாவது காண்கிலேன் சகிக்க முடியலைன்னு ஒரு அர்த்தம். இதை யார் பார்க்கறது இதெல்லாம் என்னால பார்க்க முடியாது என்று சொல்லும் போது சகிக்க முடியாது என்று ஒரு அர்த்தம். பார்க்கறதுக்கு என்னால முடியல இந்த போய் காண்கிலேன் இது போய் எனக்கு இதை போய் நான் பார்க்கறதுக்கு என்ன இருக்கு துச்சமா நினைக்கிறது அப்படி ஒண்ணு ஒரு அர்த்தம் உண்டு. பார்க்க மாட்டேன்னு சொன்னா அப்பலாம் அர்த்தம் உண்டோ இல்லையோ? இப்படி தேவதாந்தரத்தை நினைச்சேன் இப்படி ஆடம் பார்த்தேன் எல்லாத்தையும் பார்க்க முடியலப்பா அப்படின்னா பல அர்த்தம் உண்டு. அதை பார்க்கறதுக்கு எனக்கு சகிக்கலன்னு ஒரு அர்த்தம். இதை போய் அவன் பார்த்துட்டு இருப்பான் இது பார்க்கும்படியாவே இல்லையே அப்படின்னு ஒரு அர்த்தம். திருவாயிரப்படைய சாதிச்ச அர்த்தம் பலன் ஒன்றும் பார்க்கும்படியா இல்லையே அப்படின்னு அர்த்தம். பலன் பார்க்க முடியாது பலன் இருந்தா தானே பலன் ஒன்றும் பார்க்க முடியலையே அப்படின்னு ஏதோ ஒரு அர்த்தம் வச்சுக்கணும். ஏழ்மை பிறப்புக்கும் சேமம். அடுத்து பகவானுடைய ஆசைச்சா என்னன்னு சொல்ற ஏழ்மை பிறப்புக்கும் அப்படின்னு ஏழு ஜென்மக்கும் ஏழு ஜென்மம் இல்ல ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் க்ஷேமம் இதுதான். நீ இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் க்ஷேமத்தை கொடுக்கும் எம்பெருமானை ஆசிரியத்தல்ங்கிறது அந்த ஜென்மத்தோடு கூடாது. பொதுவாக கோயில் போய் பிரவேசம் செய்கிறான் அது அந்த ஜென்மத்தோடு கூடாது. அதனால இனி மெய்யாக பார்க்கில் சரி போயின்னு சொல்லுங்க மெய் எதுன்னு கேட்டா அடுத்தது சொல்றாரு. இனி மெய்யாக பார்க்கில் எற்றைக்கும் விளக்கு ரக்ஷை இற்றைக்கெல்லாம் எற்றைக்கும் சொல்றோம் இல்லையோ எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் சொல்றோம் இல்லையோ அந்த மாதிரி சத்த சத்தச்ச சத்தச்ச என்று ஏழு ஏழு வகையாய் வரக்கடவ சகல ஜென்மங்களுக்கும் சகல காலத்துக்கும் இதுவே க்ஷேமம். சகல ஜென்மங்களுக்கும் இதுதான் க்ஷேமம். என் நோய்க்கும் இதே மருந்து இவளுடைய நோய்க்கும் இதுதான் மருந்து வேற கிடையாது. இவளுடைய நோய்க்கும் என்ன அப்படின்னு கேட்டா ஊழ்மையில் கண்ணபிரான் கடல் வாழ்த்து மின் உன்னித்தே. இதை ஊழ்மையில் முறையாக கிரமமாக கண்ணபிரான் கடல் வாழ்த்து மின் உன்னித்தே உன்னித்தேனா சிந்தித்துன்னு அர்த்தம். எம்பெருமானுடைய திருவடிகளை வாழ்த்துங்கள் சிந்தித்து நிரூபித்து எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரிப்பதே க்ஷேமமானது அப்படிங்கிறதை நாங்கள் யோசிச்சு பார்த்து அவருடைய திருவடிகளை வாழ்த்துங்கள் அப்படின்னு பிள்ளை அழகா சொல்றார். இது மெய்யாக பார்த்தில் எற்றைக்கும் இவளுக்கு ரக்ஷை என் நோய்க்கும் இதுவே மருந்து இத்தை நீங்கள் நிரூபித்து செய்யுங்கள். இதை உன்னித்தே உன்னித்துனா நன்னா யோசிச்சு பார்த்து செய்யுங்க. என்ன இதுன்னு கேட்டா அது எது என்று கண்ணபிரான் கடல் வாழ்த்துமில் என்கிறார். சாதாரணமா என்ன அர்த்தம் தோணுன்னா எம்பெருமானுடைய திருவடிகளை வாழ்த்துங்கள் உன்னித்தே அந்த திருவடிகளையே நினையுங்கள் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். ஆனா அப்படி அர்த்தம் பண்ணல. நன்னா யோசிச்சு பாருங்கோ அதெல்லாம் பொய்ய இதான் மெய்ய இதுதான் பலனை கொடுக்கும் இதை யோசிச்சு பார்த்து முடிவு செய்து அவன் திருவடியை ஆசிரியுங்கள் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார். உன்னித்து என்றும் வாழ்த்துமின் என்றும் இவ்விரண்டு அர்த்தத்திலும் தாத்பரியம் என்று காட்டுகைக்காக இத்தை வாக்கிய துவயத்தாலே விவரிக்கிறார். இந்த பாசத்துல உன்னித்துங்கிறது முக்கியம். வாழ்த்துமின் அப்படிங்கறதுதான் எல்லா ஒருத்தர் சொல்லிட்டே இருக்கும். எல்லா பாட்டுமே எம்பெருமானை ஆசிக்கணும் எம்பெருமான் திருவிடைய ஆசிக்கணும் இருக்கு. உன்னித்து நன்னா கவனிச்சு நன்னா நிரூபிச்சு பார்த்து எதுல பலன் இருக்கு எதுல பலன் இல்லைங்கிறத எல்லாம் பார்த்து எம்பெருமான் திருவிடைய ஆசிக்கு அப்படின்னு சொன்னது இதுல முக்கியமானது. ஓர்மையில் கண்ணவே நான் கடல் வாழ்த்தும் உன்னித்தே இவள் நோய்க்கும் இதே மருந்துன்னு அழகான விஷயம். அதாவது க்ஷேமம் மாத்திரம் இல்லை அதுவே மருந்து. எது க்ஷேமமோ அதுவே மருந்தா இருந்தா எவ்வளவு சௌரியம். அதாவது ஆரோக்கியத்துக்கு ஒண்ணு வியாதி போறதுக்கு ஒண்ணு ரெண்டு இல்லாமல் ஆரோக்கியத்துக்கு எதுவோ அதுவே வியாதியை போக்கும் வியாதியை போக்குவது எதுவோ அதுவே ஆரோக்கியம் அப்படி இருந்தாங்க. நம்மள ஆகாரத்துக்கு ஒண்ணு வச்சிருக்கோம் அப்புறம் மருந்து வச்சிருக்கோம். ஆகாரம் என்ன கேட்டா பசிக்கு அதுக்கு அதுக்கு ஆகாரம் மருந்துங்கிறது வியாதி வராமல் இருக்கு. சுகர் ஆனா சுகர் ப்ரெஷர் ஆனா ப்ரெஷர் இதுவானா இது ஏதோ எல்லாத்துக்கு வச்சுருக்கும். தைராய்டு ஆனா தைராய்டு ஆகாரமே மருந்தா இருந்துட்டா மருந்தே ஆகாரமா இருந்துட்டா ஒன்னா. அந்த மாதிரி ஏழ்மை பிறப்புக்கும் க்ஷேமம் இவள் நோய்க்கும் இதே மருந்து
ஆகாரம்னு பிடிச்சு எதை சாப்பிட்றோமோ அதை தவிர வேற மருந்து கிடையாது, அதுவே மருந்து அப்படின்னு இவ்வளவு நல்லா அந்த மாதிரி இருக்கான். இந்த பகவான் பகவானை ஆசிரித்தல்ங்கிறது க்ஷேமத்தையும் கொடுக்கறது மருந்தாகவும் இருக்கு, உங்களுக்கும் நல்லது உங்க பொண்ணுக்கும் நல்லது, அது ஒரு அர்த்தம். ஏழ்மை பிறப்புக்கும் உங்களுக்கும் நல்லது, இவள் நோய்க்கும் உங்க பெண்ணுடைய நோய்க்கும் அதுவே மருந்தாயிடும். நான் சொல்றது நீங்க கேளுங்க, உங்க பொண்ணுக்கு தானா சரியாயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவளுக்கு வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்க போய் தேவதானந்தரன் காலில் விழாதவங்க, அதெல்லாம் கீழ்மை. உங்களுக்கு கீழ்மைன்னு தானே போன பாட்டில் சொன்னேன், ஆனால் கீழ்மையினாதவங்க கீழ்முகத்த முகன் கீழ்னு கீழ்மையான காரியங்களை நீங்க செய்யாதவங்க, உங்களுக்கு அது பொருத்தமானது இல்லை. உங்களுக்கு க்ஷேமமான காரியம் ஒன்று சொல்றேன், அதை செய்யுங்க, யோசிச்சு பார்த்து செய்யுங்க. செஞ்சா அப்புறம் உன் பொண்ணுக்கும் தனியாக ஒன்றும் பண்ண வேண்டாம், இதுவே போதும். ஏழ்மை பிறப்புக்கும் சேமம், இவள் நோய்க்கும் இதே மருந்து. அப்புறம் இவளுக்கும் ஏழ்மை பிறப்புக்கும் சேமம், உங்களுக்கும் கேசவன் தமர் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை. ஏழு ஏழு பின்னாடி இன்னும் யார் யார், இவள் இவளுடைய குழந்தை, அவளுடைய குழந்தை, அவளுடைய குழந்தை, எல்லாருக்கும் சேமம். இது எல்லாமாக வரப்போகுது. அதனால ஊர்மையில் கண்ணவிரான் கடல் வாழ்க்கையில் உன்னித்தே அப்படின்னார். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவளை எல்லாள் நும்மிச்சை சொல்லி நுண் தோல் குலைக்கப்படும் அன்னவேர் மன்னப்படும் அறைவானனை வன் துவராபதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமே. அன்னையர்களே, அந்த கிருஷ்ணனை தவிர வேறொரு தெய்வத்தை நினைத்து இவள் வணங்க மாட்டாள், நினைக்க கூட மாட்டாள், வணங்கவும் மாட்டாள். ஆகையால் உங்களுடைய இஷ்டப்படி ஏதாவது ஒன்று சொல்லி வேதம் சொல்லதை எல்லாம் விட்டுவிட்டு உங்களுடைய தோள்கள் எல்லாம் ஆடும்படியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், எப்போதும் மகான்கள் ஓதிக்கொண்டிருக்கிற வேதத்திலே மிக பிரதானமாக சொல்லப்பட்டவன் கண்ணன், அவன் வன் துவராபதி மன்னன், அந்த கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஸ்தோத்திரம் செய்தவாறே அவனை பிரணாமம் செய்து ஆடுங்கள். நீங்கள் அவனை ஸ்தோத்திரம் செய்தவாறே இவளும் தானுமாக ஸ்தோத்திரம் செல்லிக்கொண்டு அவனை குறித்து ஆட ஆரம்பித்து விடுவாள், இவள் நோயெல்லாம் தீர்ந்து போய்விடும் என்பதாக அர்த்தம். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் நினைச்சு பார்த்து வேற தெய்வத்தை சேவிக்க மாட்டாயோ. இது வரைக்கும் இவாளை பத்தி சொல்லிட்டு இருந்தார், இவளுடைய நோய்க்கு காரணம் இருக்கட்டும், நீங்க இந்த மாதிரிலாம் ஆடாதவங்க உங்களுக்கு அது தகுந்தது இல்லைன்னு. இப்போ இந்த பெண் இருக்கா இல்லையா, அவள் சுபாவத்தை தெரிஞ்சுக்கோங்க, அவ மனசால நினைச்சு வேறொரு தெய்வத்தை தொழமாட்டாள். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை எல்லாம் அவனை தவிர வேற யாரையும் தொழமாட்டான். அது என்ன உன்னித்து நினைச்சு செய்விக்க மாட்டாருன்னா, நினைக்காது செய்விப்பாளன்னா அழகா அர்த்தம் சொல்ற, நினைக்க கூட மாட்டா, அதுக்கப்புறம் செய்விக்கிறது எங்க? மற்றொரு தெய்வத்தை உன்னிக்கவே மாட்டான். இவளுக்கு அவனை அல்லாது மற்றொரு தெய்வத்தை தொழுகை அசம்பாவிதமானா போனே, மற்றொரு தெய்வத்தை சொப்னத்திலும் கூட நினைக்க அசம்பாவிதம். இப்படி தேவதாந்தர சம்பந்த கந்தம் இன்றியே இருந்த இவருடைய நோய் தீர்கைக்கு அப்படின்னு அழகா சாதிக்கார். ரொம்ப ஆச்சரியம், இவள் வேற தெய்வத்தை சேவிக்க மாட்டாள் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா இவளுக்கு வியாதி அதனால்தான் வந்திருக்கு, கண்ணனாலதானே வந்திருக்கு, கண்ணனையே நினைச்சிருந்தபடியால்தான் வந்தது, மற்ற தெய்வத்தை எல்லாம் நினைச்சே பார்க்காமல். சாதாரண அளவுக்கு இந்த வியாதி வருமா? இதுவோ நல்ல வியாதின்னு சொல்லிருக்காரு இல்லையா, எல்லா தெய்வத்தையும் சேவிச்சிருக்கா வச்சுக்கோங்க, அவளுக்கு இந்த வியாதி வராது. கண்ணனையே சேவிச்சு கண்ணன் கிட்டே ஈடுபட்டு இருக்காளுக்கு கண்ணனுடைய வியோகத்தானே வந்திருக்கு. பத்து தெய்வத்தை சேவிக்கிறோம், ஒன்னு இல்லாட்டா இன்னொன்று காலில் வந்துருவான், இது இல்லாட்டா வேற ஒரு தெய்வத்தின் காலில் வந்துருவான். கண்ணனை தவிர வேற தெரியாதுன்றதா? அப்ப கண்ணன் கை கொடுக்காத போது, கண்ணன் முகம் காட்டாத போது அவளுக்கு மயக்கம் வந்துடும். ஆனால் கிருஷ்ணனை தவிர வேற யாரையும் சேவிக்க மாட்டாள் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா, உன்னித்து எப்படி சேவிக்க மாட்டா மாத்தம் இல்ல, வேற தெய்வத்தை நினைச்சு கூட பார்க்க மாட்டாள், நினைச்சு கூட பார்க்க மாட்டா இல்ல, சொப்பனம் கூட காண மாட்டாள். சொப்பனம் நம்ம இஷ்டம் இல்லையே, ஆனா அதுல கூட மற்றொரு தெய்வம் வராதான் இவளுக்கு, அத்தனை பரமேகாந்தியா இருக்கா.
அதனால உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள், வேற தெய்வத்தை தொழ மாட்டாள் அப்படின்னா வேற தெய்வத்தை எப்படி தொழ மாட்டாளோ அப்படி நினைக்க மாட்டாள் அப்படின்னு உதாரணத்துக்காக சொன்னதே தவிர தொழ மாட்டாங்கிறது பெரிய விஷயமா இங்க சொல்லலையா. இவளுக்கு அவனை அல்லது மற்றொரு தெய்வத்தை தொழுகை அசம்பாவிதம், ஆனா போலே மற்றொரு தெய்வத்தை சொப்பனத்திலும் கூட நினைக்க மாட்டாள். தொழமாட்டாள் தானே இருக்கு, நினைக்க மாட்டாள் அர்த்தம் எப்படி கிடைச்சதுன்னா உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழமாட்டாள் அப்படின்ற கொள்ளியோ. நினைச்சு வேற தெய்வத்தை தொழமாட்டாள் அப்படின்னா தொழமாட்டாங்கிறது ஏற்கனவே தெரியுமில்லையோ, அப்ப நினைக்க மாட்டாள் அப்படின்னா விசிஷ்டமா சொன்னாக அதுல போய் தாத்பரியம் வரும். பொதுவாக சில இடத்துல அப்படி வரும், ஸ்நாத்வா புஞ்சிட்டா குளிச்சுட்டு சாப்பிடு அப்படின்னா, குளிச்சுட்டு சாப்பிடுன்னா இந்த வாக்கியத்துல எதுல தாத்பரியம்னா சாப்பிடதான் போறான், சாப்பிடுன்னு யாருமே சொல்ல வேண்டாம், எல்லாருமே சாப்பிடுவான். ஆனால் சாப்பிட்றவன் குளிச்சுட்டு சாப்பிடுங்கிறது தான் முக்கியம், யாரையும் போய் நீ சாப்பிடுலாம் சொல்ல வேண்டாம். என்ன மனுஷன் அவனுக்கு வேண்டிய எல்லாம் சாப்பிட்டு போஜனத்தை விதி சொல்ல, ஆனா ஸ்நானத்தை விதி சொல்லணும். ஏன்னா சில பேர் குளிக்காம சாப்பிடும், அதனால குளிச்சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா குளிக்கிறதுல போய் தாத்பரியம். அது மாதிரிதான் உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை எல்லா அப்படின்னா உன்னிக்க மாட்டான் சொல்றது தான், நினைக்க மாட்டான்னு சொல்றதெல்லாம் தாத்பரியம். இந்த வாக்கியங்கள்ல அப்படி வரும். அப்படி இருக்க அவ இருக்கும்போது நீங்க போய் நும்மிச்சை சொல்லி நீ போய் உபயஷ்டப்படி ஒண்ணு அவளை கேட்கணும், உனக்கு என்ன வியாதி வந்திருக்க, என்ன பரிகாரம் பண்ணலாம்னு அவளை கேட்டா அவள் சொல்வாள் வேதம் வல்லார்களை கொண்டு அப்படின்னு சொல்லுவாள். நீங்க அவளை கேட்காமல் உங்களுடைய இஷ்டத்தை போய் அவகிட்ட போய் திணிக்கிறவோ, நும்மிச்சை சொல்லி நும் தோல் குலைக்கப்படும் அன்னை மீர், உங்களுடைய இஷ்டப்படி ஏதோ ஒன்று சொல்லி தோல் எல்லாம் அப்படியே ஆடின் இருக்கச்சு, நீங்க ஏதோ ஆயாசப்பட்டுருக்கு, குலைக்கப்படும் படும்னா படாதவாறு பட்டுருக்கும், அப்படிப்பட்ட அன்னை மீர் அதெல்லாம் விட்டுருங்கோ, எம்பெருமானை ஏத்துங்கள். எப்படிப்பட்டவன் தான் மன்னப்படும் மறைவானன், மன்னப்படுன ஓயாமல் வைதிகர்கள்லாம் மன்னின் இருக்காளாம் வேதத்துல, அந்த வேதத்திலே பிரதானமாக சொல்லப்பட்டவன் வேதம்ங்கிறது சொல்லும். அது வந்து வைதிகர்களுடைய சொத்து, வைதிகர்கள் ஓயாத சொல்லிட்டு இருப்பான், எப்பவும் வேதாத்தியனம் பண்ணுவாள் பாருங்கோ, எப்பவும் ஓயாத வேதம் சொல்லிட்டு இருப்பான், காத்தாலேனா பிரம்மேஜன் சொல்லுவான், அதுக்கப்புறம் பாராயணமானா பாராயணம் சொல்லுவான், எப்ப எங்க பாராயணம் காத்துண்டு காத்துண்டு காத்துன்னு அங்க போவான். வேதம் சொல்றது அவளுக்கு ஆச்சரியமான விஷயம், அவளை பிடிச்ச விஷயம். வசிஷ்டம் ஜபதாம்பரம் அப்படின்னு ஒரு ராமாயணத்தில் அடிக்கடி வரும், வசிஷ்டர் பத்தி சொல்லிச்சு ஜபதாம்பரம், ஜபம் பண்றவாள் சிரேஷ்டவன், ஜபம்னா அங்க சொன்னது என்ன கேட்டா வேதாத்தியனம் தான். வசிஷ்டர் நடந்து போகும்போது கூட அப்படியே பஞ்சாதி சொல்லிகிட்டே தான் போயிட்டு வர, வேதம் சொல்லிகிட்டே தான் போயிட்டு வர, காட்டுல சிஞ்சரி பொருளியும் இப்போ வேத மந்திரத்தை சொல்லிகிட்டே தான் அவர் போயிட்டு பாரான் வசிஷ்டர். அந்த மாதிரி வைதிகர்கள் எல்லாம் வேத மந்திரத்தை ஓயாவது சொல்லிட்டே இருக்கும், அதனாலதான் வேதத்துக்கு வரும், இல்லட்டா வேதம் நிற்காது மறந்து போயிடும், அது ஒரு பெரிய கஷ்டம் இருக்கு, விடாம சொல்லியிருந்து. அப்போ மன்னப்படும் அறை, இவர்களாலே எப்பொழுதும் மன்னி இருக்கும்படியாக அபியசிக்கும்படியாக இருக்கக்கூடியது வேதத்தை. வேதமே எவ்ஜபேன் நித்யம் யதாகால மதந்திரிதா, நித்யம் வேத ஜபம் பண்ணுங்க, சுவாத்தியாயம் அப்படின்னு ஒரு காலம் உண்டு, நித்தியப்படி ஆன்மீகத்தை சொல்லும் போது ஆகாணங்கள்லாம் முடிஞ்ச உடனே உட்காந்து வேத மந்திரங்கள்லாம் சொல்லுவோம், வேத பாராயணங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வேதியர் முழுவேத தமுதத்தை அப்படிங்கிற ஆழ்வார் இல்லையா, வேதத்திலே இருக்கக்கூடியவன் எம்பெருமான் இல்லையா, அந்த வேதம் யார்கிட்ட இருக்குன்னா வேதியர்கள் கிட்ட இருக்கான், வகையில் விஷயம் இருக்காது, வேதியர்கள் தானே காப்பாத்தி கொடுத்துருக்காரு, இன்னைக்கு இல்லை நேற்றுக்கு இல்லை 10 வருஷம் இல்லை 20 வருஷம் இல்லை 100 வருஷம் இல்லை 200 வருஷம் இல்லை 1000 வருஷம் இல்லை 2000 வருஷம் இல்லை, எத்தனை வருஷமாக காப்பாற்றி சென்றிருக்கா லோகத்தில் எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருக்கு, எப்படி இவர்கள் காப்பாற்ற, ஒரு புஸ்தகம் இல்லாத காலத்தில், ஒரு ஓலைச்சுவடி கூட வர்றதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் வேதாத்தியனம் பண்ணி 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 காப்பாற்றி வந்துட்டுருக்கா, இன்னி வரைக்கும் காப்பாற்றி வந்துட்டுருக்கா. இன்னைக்கு நாமெல்லாம் மகரிஷிகள் கிடையாது, வசிஷ்டர் மாதிரியோ விஸ்வாமித்திரர் மாதிரியோ சக்தி மகரிஷி மாதிரியோ இவர்கள்லாம் வேதத்தை கஷ்டப்பட்டு காப்பாற்றினான் இந்த மாதிரி கிடையாது, அவளுக்கு இருக்கிற சக்தி நமக்கு கிடையாது, ஆனாலும் காப்பாற்றின் இருக்கும்,
ஆனாலும் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு 10 வருஷம் 12 வருஷம் அத்தியனம் பண்ணி அதையே திருப்பி திருப்பி சொல்லி 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 இன்னைக்கும் யாரும் புஸ்தகத்தை நம்புறதில்லை. வேத புஸ்தகம் போடுறாளே தவிர புஸ்தகம் இல்லாம தான் பாராயணம் நடந்துருக்கு எல்லா இடத்துலையும். வேற எந்த புஸ்தகத்துக்கு அப்படி நடக்கிறது? வேற எந்த மதத்துல இப்படி நடக்கிறது? எந்த மதத்தை புஸ்தகம் இல்லாமல் மனப்பாடம் பண்ணி கிடுகிடும் ஒப்பிக்கிறானா? எங்கேயாவது உண்டா? ஒரு வரி மாறாமல் இல்ல, ஒரு எழுத்து மாறாமல் இல்ல, எழுத்தினுடைய உச்சரிப்பு கூட மாறாமல் வச்சிருக்கு. வேதத்துல பார்த்தோம்னா உச்சரிப்புன்னா எந்த இடத்துல நிறுத்தணும் எந்த இடத்துல நிறுத்தக்கூடாது உட்பட பாரத தேசம் முழுவதிலும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல். இன்னைக்கும் பாடவேதம் கிடையாது வேதத்துல. பாடவேதம் கிடையாது சொல்றா, நாங்க இது சொல்றோம். சோத்த பாடத்திலேயே நிறைய இருக்கு. தேசிய சோத்த பாடம் எடுத்தா அதிலே ஒருத்தர் ஒருத்தர் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஸ்ரீமன் அது கொல்லியோ சுவாமின் சுசேஷம் சுவசம்னு ஒரு பாடம் இருக்கு. சுவாமி சுசேஷம் சுவசம்னு ஒரு பாடம் இருக்கு. தம்பதி தெய்வதம் நகாங்கிற அசலுக்கு தெய்வத்தம் தம்பதி நகா அப்படிங்கிற அசலுக்கு பாடல. ஏன்னா ஒருத்தரும் ஒண்ணு சொல்றான், ரெண்டுமே சரியானதுதான். ஆனா கூட இந்த பாட வேதம் ஏன் வந்தது அப்படின்னா, ஒரு பக்கம் அப்படி சொல்றான், அவள் பக்கம் அப்படி சொல்றான். தேசிகன் கிரந்தத்துல, பாஷ்யக்காரர் கிரந்தத்துல, ஆழ்வார்கள் சீசுக்திகள்ல எல்லாம் பாடவேதம் இருக்கு. காளிதாசனுடைய கிரந்தங்கள்ல, புராணங்கள்ல, மகாபாரத்திலயும் ராமாயணத்திலயும் கேட்கவே வேண்டாம், ஏகப்பட்ட பாடவேதம். இவ அப்படி சொல்றா, அவ அப்படி சொல்றான். எல்லா டெக்ஸ்ட்லயும் பாடவேதங்கிறது இருக்குதான் இருக்கு. ஆனால் பாடவேதம்னு ஒண்ணு இல்லவே இல்லாத ஒரே ஒரு புஸ்தகம் லோகத்துலன்னா வேதம். இன்னி வரைக்கும் இருக்கு வேதத்துல, சம்மிதா பாகத்துல இன்னி வரைக்கும் பாடவேதம் கிடையாது. வேற சில பாகத்துலாம் இருக்கு. சம்மிதா பாகம் ஆதிலேருந்து இருக்கிறதா சம்மிதா பாகம், அதுல பாடவேதமே கிடையாதுன்னா எப்படி காப்பாத்தி வச்சிருப்பான்? அதனாலதான் அழகா சொல்றார் டோஜராஜன் அப்படிங்கிறவர் சொல்றார், நீர் யாரை வணங்குகிறீர்கள்னு ராஜா அவர் ராஜாவை பார்த்து கேட்கிறார், நீர் யாரை வணங்குகிறீர்கள் அப்படின்னா, லோகம் எதனால் நிக்கிறது? தர்மத்தினால நிக்கிறது. தர்மம் எதனால தெரிகிறது? வேதத்தினாலே தெரிகிறது. வேதம் எதனாலே கிடைக்கிறதுனா வைதிகர்கள்னாலே கிடைக்கிறது. அப்ப நான் வைதிகர்களை சேவிப்பேன், வேற யாரை சேவிக்கணும்னா அவர் லோகம் நிக்கிறதுக்கே காரணம் அதுதானே, வேதம் தானே. இன்னைக்கு லோகம் நிக்கிறதுக்கு காரணம் தர்மம் தான். தர்மத்தினால்தான் லோகம் நிக்கிறது. தர்மங்கிறத லோகத்தில் முத முதல்ல கொடுத்தது வேதம் தான். இல்லாட்டா மனுஷனுக்கு தர்மம் இது மிருகம் மாதிரி இருந்ததுதான். மனுஷன் மிருகத்துக்கெல்லாம் தர்மம் கிடையாது. எப்படி வேணா இஷ்டம் போல சாப்பிட்டுன்னு இஷ்டம் போல தெரியலாமே. அப்படி இல்லாமல் தர்மத்துக்கு கட்டுப்படணும் அப்படின்னு வந்தது மனுஷ ஜென்மம். அதுக்கு மனுஷனுக்கு சொல்லி கொடுத்தது வேதம் தான். முதல் முதல்ல லோகத்தில் வந்த புஸ்தகம் தர்மத்துக்காக உலகத்திலே முதல் முதலிலே வந்த புஸ்தகம் வேதம். அந்த வேதத்தை இவா காப்பாற்றி வச்சிருக்காருன்னா நான் வேற யாரை செய்வேன்ற அவர். அதனால இப்படிப்பட்ட மன்னப்படும் அறை, அந்த மறை வேதத்தில் சொல்லப்பட்ட பகவான் இருக்கட்டும், அந்த வேதத்தினுடைய பெருமை என்னன்னு கேட்டா, இவர்களாலே திருப்பி திருப்பி ஓதப்படக்கூடிய மறைவானனை வேதத்திலே பிரதமாக சொல்லப்பட்டவன் வன் துவராபதி மன் அணை துவாரகாநாதன் கிருஷ்ணன். வண்ணப்படு மறைவான் அணை வன் துவராபதி மன் அணை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமே. நீங்கள் அவனை ஏத்துங்கள், ஸ்தோத்திரம் பண்ணா இவள் தொழுதாடும். ஸ்தோத்திரம் பண்ணானா ஏத்தவே உஜ்ஜீவிக்கும் என்கிறாள். நீங்கள் ஏற்கனவே இவள் இருந்து உயிர் போச்சிருவோம், இவள் ஆட ஆரம்பிச்சிருவார், இவள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவான். அது காதல கேட்டா போதும், நீங்கள் அவனை துதித்தவாறு இவள் பிரபுத்தையாய் தானும் தொழுது வியாபார க்ஷமையுமாம் அப்படின்னா, இவள் என்ன வேணா ஆழ்வா பாடுவா எல்லாம் வேணா பண்ணுவான். அவ்வளவு பெருமை இருக்கு. எம்பெருமான் நாமத்தை கேட்டா போதும். எப்படியானால் ராம நாமத்தை கேட்டார் சீதா பிராட்டியார் அசோகோணத்தில் இருக்கும்போது, ஆஞ்சநேய மரத்துல இருந்து சொன்னார், உடனே சீதா பிராட்டிக்கு உயிர் வந்துருக்கும். கல்யாணி மத காதேயம் அப்படிங்கிற ஏசி ஜீவந்தமானந்த நரம் வருஷ சதா தபி அப்படிங்கிற என்ன ஆச்சரியமான வார்த்தை. அந்த மாதிரி மிருத சஞ்சீவனம் ராமநாமா உயிர் போனவங்க உயிர் திருப்பி கொடுக்கும். அந்த மாதிரி இவளுக்கு போன உயிரை திருப்பி கொடுக்கும். இதுவே தொழுதாடி தூமணி வண்ணனுக்கு
ஆட்செய்து நோய் தீர்ந்த வழுவாத தொல் புகழ் பண் குரு சடகோபன் சொல் வழுவாத ஆயிரத்துள் இவை பத்து வெறிகளும் தொழுது ஆடி பாட வல்லார் துக்க சீலம் இலர்களே. வன் துவராவதிபன்னுடைய மிருத சஞ்சீவனமான திருநாமத்தை கேட்டு உஜ்ஜீவித்து நோய் தீர்ந்து தொழுது ஆடி பாடி துமுனிவண்ணனுக்கு ஆட்செய்த வழுவாத தொல்புகள் வன்குருகூர் சடகோவன். அம்மாழ்வார் தன்னை பத்தி சொல்ற, தொழுதாடி தூமணிவண்ணனுக்கு ஆட்செய்து நோய் தீர்ந்த வழுவாத தொல்புகள் வன்குருகூர் சடகோவன். எம்பெருமானையே தொழுது, எம்பெருமானையே ஆடி, எம்பெருமானுக்கே ஆட்செய்து இத்தரையெல்லாம் பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடியவன். ஆட்செய்து நோய் தீர்ந்த அப்படின்னு சொல்லுவோம் பாசுரத்துல. இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்றேன் முதல்ல. நோய் அதாவது வன் துவராவதி மன்னன் என்கிற திருநாமத்தை கேட்ட மாத்திரத்திலேயே தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொண்டு எம்பெருமானை குறித்து பிரணாமம் பண்ணி அதனால் வந்த பிரீதியாலே ஆடி அந்த தூமணி மன்னனுக்கே வாச்சிக்க கைங்கரியமான திருவாய்மொழியை பண்ணக்கூடியவர் நம் ஆழ்வார். நழுவாத இயல்பான புகழை உடையவர், எம்பெருமானுக்கே தாசன் என்கிற புகழை உடையவர் அந்த வன்குருகூர் சடகோபன் அவருடைய திருவாய்மொழி சொல் ஆகும் இது. இது வழுவாதது, அதாவது எம்பெருமானுடைய சொரூப குணங்களை சொல்வதை தவிர வேறு எதையும் சொல்லாது. அப்படிப்பட்ட ஆயிரத்திலே மிகவும் விசேஷமான இந்த பத்து பாட்டு இருக்கு. இவை பத்தும் யார் தொழுது ஆடி பாட வல்லார்களோ அவர்கள் துக்கம் இல்லாதவர்களாக ஆவார்கள், துக்க சீலம் இல்லாதவர்களாக ஆவார்கள் என்பதாக அர்த்தம். இங்கே தொழுதாடி தூமணிவண்ணனுக்கு ஆட்செய்து நோய் தீர்ந்த அப்படின்னு சொல்லி அதுல அழகா அர்த்தம் பண்ணும்போது தூமணிவண்ணனுக்கு ஆட்செய்து நோய் தீர்ந்த இல்ல, நோய் தீர்ந்து ஆட்செய்த அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கான். அதாவது வந்து ஓராவதி மன்னன் திருநாமத்தை கேட்டாரா, கேட்டனாலே எல்லா நோயும் போயிடுதான், கஷ்டம் எல்லாம் போயிடுது, அதனாலே எம்பெருமானே ஆட்செய்து இருக்க, அதனாலே தொழுது ஆடி அந்த பிரீத்தினாலே. பிள்ளாநாத்தை மறுபடியும் படிக்கிறேன். வன் துவராதி மன்னன் என்கிற இந்த மிருத சஞ்சீவனமான திருநாமத்தை கேட்டு உஜ்ஜீவித்து நோய்த்து இருந்து, அதாவது முதல்ல உயிர் பழைக்கணும் அப்புறம் நோய் போகணும், அதானே உயிர் பழைக்கணும் இல்லை, முதல்ல அதுதானே உயிர் பழைக்கிறது. எதனால அப்படின்னா அந்த திருநாமத்தினாலே. இவளுக்கு மாத்திரம் இல்லை, ஆழ்வார் தனக்கும் சொல்ற, ஆழ்வார் தானாகத்தானே அவளை பாவிச்சுருக்க. இப்போ பத்து பாட்டு நாயிகா பாவத்துல சொல்லி பதினோரா பாட்டு தாமான பாவத்துல சொல்ற, அதனால கடைசி பாட்டுல என்ன சொல்லி முடிச்சார் அப்படின்னா அந்த தூமணி வண்ணனுடைய தோராவதி மன்னனுடைய திருநாமத்தை சொல்லால் உடனே இவளும் தொழுது ஆடுவாள் அப்படின்னா. இப்ப தொழுது ஆடிட்டு ஆடுவாள், அந்த நாமத்தை கேட்ட மாத்திரம் உடனே நம்மாழ்வாருடைய நோய் எல்லாம் போய்விட்டது, உஜ்ஜீவனம் பெற்று விட்டார் அப்படின்னு. மிருத சஞ்சீவன மூலியம் இறந்து போவாரை திருப்பி கொண்டு வருவது, அதனாலே அவ்வளாருக்கு உயிர் பழச்சுட்ட, அவ்வளாருக்கு ஆடி பாடின்னு இருக்க அந்த அளவு ஆயிட்டாராம். வழுவாத தொல் புகழ், அவ்வளாருடைய புகழ் கொஞ்சமுமே வழுவாத தொல், இயற்கையான அனாதியான புகழ். வழுவாது எங்காவது தேவதாந்திர காலில் விழுந்தாருனோ தேவதாந்திரத்தை வேற எதுக்காவது பஜனம் பண்ணாலும் ஒன்று கிடையாது. வழுவாத தொல் புகழ்வன் குருகூர் சடகோவன் சொல் வழுவாத ஆயிரத்துள் இவை பத்து வெறிகளும். அவர் அருள் செய்த இந்த ஆயிரம் பாட்டு இருக்கு இல்லையா, அது வழுவாத ஆயிரம், குறையில்லாத ஆயிரம் அப்படின்னு. அந்த ஆயிரத்துல இந்த பத்து பாட்டு கொள்ளு, இது வெறி அப்படிங்கிற வெறினா வெறிவுன்னு அர்த்தம், அதாவது வெறினா வெறி விஷயமான அப்படின்னார்.
தமிழ்ல வெறி விளக்குதல் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதை பற்றி சொல்லக்கூடியது இந்த 10 பாட்டு என்பதாக அர்த்தம். வெறிவிளக்காவது விரகஜ்வரத்தாலே நோய் படுகிறவளுக்காக தாய்மார் சுத்திர தெய்வத்தை மத்திய மாம்சாதிகளை கொண்டு பூஜிக்க புக தோழியானவள் இதொரு விஷயத்தில் பாவபந்தவடியாக வந்ததோய் மற்றென்றால் வந்ததன்று என்று அவர்கள் செய்கிற இத்தை விளக்குகை. அவன் ஏதோ வெறுபிடிச்சு செய்யற மாதிரி செய்யறான். வெறிபிடிச்சு செய்யறவாளுக்கெல்லாம் காரணம் ஒண்ணு இருக்காரு. வெறி வந்ததே செய்யற அவ்வளவுதான். சில பேர் வெறி பிடிச்சு கோவிச்சுப்பான், சில பேர் வெறி பிடிச்சு அணைச்சுப்பான். இதெல்லாம் உண்டு இல்லையா லோகத்துல? சில பேர் வெறி பிடிச்சு பேசுவா, வெறி பிடிச்சு பேசுறவனுக்கோ வெறி பிடிச்சு கோவிச்சுக்கிறவனுக்கோ வெறி பிடிச்சு ஆலிங்கனம் பண்ணினுக்கோ இதெல்லாம் பெரிய காரியம் ஒண்ணு கிடையாது. பின்ன பெரிய காரணம் ஒண்ணு கிடையாது. இன்னும் வெறி பிடிச்சிருக்க அவ்வளவுதான், வேற ஒண்ணும் காரணம் கிடையாது. அதே போல இவர்கள் இருக்கையோ இவர்கள் ஆடுகிற ஆட்டத்தையும் பாட்டையும் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ஒரு காரண நிரூபணம் இல்லாமல் இவளுக்கு நோய் எதுக்காக வந்திருக்கு, எதனால வந்திருக்கு, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கறத ஒன்னையும் நிரூபிக்காமல் வெறி பிடிச்சு அவள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த வெறி விளக்குகை அதை விளக்குதல். நீங்கள் அப்படி எல்லாம் பண்ணாதவங்களோ இது நியாயமானதில்லைன்னு சொல்றதுதான் வெறி விளக்குதல். அந்த வெறி விளக்குதல் பத்தி இந்த பாட்டு பாட்டு. வழுவாத தொல்புகள் ஆயிரத்துள் இவை 10 வெறிகளும் தொழுது ஆடி பாட வல்லார். இந்த 10 பாசுரத்தையும் நன்றாக தொழுது தொழுதுனா இதை அர்த்தானுசந்தானதென்ன பிரீத்தியாலே பிரணாமம் பண்ணி இந்த அர்த்தத்தோட பார்த்தானா கை கூப்பின்னு சொல்லும்படி இருக்கும். ஆடி பாட வல்லார்கள் துக்கசீலமிலர்களே. அவர்களுக்கு துக்கசீலம் இருக்காது, துக்க சுபாவம் இருக்காது, துக்கப்பட மாட்டார்கள் அர்த்தம். சில பேருக்கு துக்கப்படுறதே சுவாவம், துக்கம் வராட்டா கூட துக்கப்பட்டுருப்பாங்க. ஏன்னா அதுவே வழக்கமாயிடுச்சு. ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா இவா என்ன கேட்டா பகவத் விஸ்லேஷ துக்கமும் தத் பரிகார பிராந்தியா தேவதாந்தர அனுவர்த்தி துக்கமும் உண்டாம் சுவாவம் இல்லாதவர்கள் தேவதாந்தரங்களுடைய காலில் விழுந்து ஐயோ என்ன ஆகும் என்ன ஆன்மோங்கிற அந்த சுபாவம் இவளுக்கு இருக்காரு. ஒரு துக்கம் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். இங்கே ஆழ்வார் பலஸ்ருதி சாதிக்கிறார். எம்பெருமானை பிரியும் துக்கம் இருக்காது, தேவதாந்தர காலிலே விழக்கூடிய துக்கம் இருக்காது. இச்சாசாரச்சயோகாத் பிரகரண நவனாத் ஸ்ரீ துளசியாட்ய மௌலேஹே ஸ்துத்யாங்கோபாத தூல்யா சஜன பஜன தத் பாத தூலி நமோபி தன்மூல சுவாங்கிணுத்யா ததிதர பஜன தியாக பூர்வோபசத்யா தேவம் பிராஜிக்கவத்ஸ பிரணயிஷு பிஷஜம் கேசரஸ்ரக்விபூஷஹ. எம்பெருமான் தான் மருத்துவனாக நிற்பவன். இதுக்கு சொன்ன காரணம் பார்த்தா தன்மூல சுவாங்கிருத்தியா பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு தன்னுடைய திருவடியை ஆசிரிக்கும்படி எம்பெருமான் இருக்கான். அதனால அவனே வைத்தியன். ஒரு வைத்தியனை பார்க்கறதுனா ரொம்ப கஷ்டம். அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணுமான்னா இவரை எப்ப பார்க்கலாம், இவர் இருப்பாரா, இந்த ஊர்ல இருக்காரா, ரொம்ப பெரிய டாக்டர்னா ஊர்லயே இருக்கிட்டார், வெளிநாட்டுக்கு போயிடுவார். அப்புறம் சாதாரணமானவர்னா இருந்தா அப்பாயின்மெண்ட் கிடைக்காது, இல்லாட்டா நிறைய ஃபீஸ் கொடுக்கணும், ஒண்ணுமே இல்லாதவரை வந்தா அதுக்கு தான் போய் பார்க்கணும், இப்படி எல்லாம் இருக்கும். யாருமே மனுஷாலே பார்க்க முடிய மாட்டேங்கிறது, பெரிய பெரிய ஆளுகளே இல்ல. ஆனா இந்த வைதிகர்களை பிடிச்சிருந்தா எம்பெருமான பட்டுன்னு பார்க்கணும், வைஷ்ணவர்களை பிடிச்சிருந்தா வேற ஒண்ணும் வேண்டாம். பெருமானை சேவிக்கிறதுக்கு சுலபமானது, இவர்களை பிரித்து கொண்டால் போதும். அப்படி ஒரு வழியை ஏற்படுத்திருக்கோம். நான் வந்தா உண்மையிலேயே பிஷக் மருத்துவம் இல்ல, இந்த மாதிரி ஒரு வழி ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. தன் மூல சுவாங்கிருத்தியா வேதம் வல்லார்களை கொண்டு பின்னோர் பெருமான் தெருப்பாதம் முடிந்த அழகான இன்னொரு பெருமான் போட்டாக்கோ. பின்னோர் பெருமான்னா நித்தியசூரிகள் சேவிக்க வேண்டிய பெருமான். நித்தியசூரிகள் சேவிக்கலாம், நாம ஏன் சேவிக்கிறோம்? நித்தியசூரியர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மேல இருக்கா, நாமெல்லாம் ரொம்ப கீழே இருக்கும். அவெல்லாம் சதாபுஷந்தி சர்வஜ்ஞாலா இருக்கா, நாமெல்லாம் ஒண்ணுமே தெரியாதவளாக அடியோட ஜானம் அப்படிங்கிறதே இல்லாதவர்களாக நாமெல்லாம் இருந்துட்டு இருக்கோம். அவர்கள்லாம் கர்மபந்தங்களே இல்லாமல் இருந்துட்டு இருக்கா, நாமளோ கர்மத்துக்கு கருத்துப்பட்டு இருக்கோம். அப்ப நித்தியசூரியர்களுக்கு நாயகனான எம்பெருமானை நாம போய் எப்படி சேவிக்க முடியும்? அவனுடைய ரேஞ்ச் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த ரேஞ்சுக்கு நம்ம கிட்ட வரலையே அப்படின்னா அதான் வேதம் வல்லாறுகளை கொண்டு இன்னொரு பெருமான். நம்ம சாட்சாத்தா எம்பெருமான் கிட்ட போலையே, வேதம் வல்லாறுகளை கொண்டுதானே எம்பெருமான் கிட்ட போறோம், வைஷ்ணவர்களை முன்னிட்டுதான் போறோம். அதனால அவா நம்பரை சேர்க்கிறா. எம்பெருமானுடைய பிரபாவம் தெரிஞ்சவர்கள், வேதத்தினுடைய பிரபாவம் தெரிஞ்சவர்கள் நம்மளை எம்பெருமானிடம் கொண்டு சேர்க்கிறார்களா? அப்படி
தன் அடியார்களை கொண்டு மற்ற பேர்களை எல்லாம் தங்கிட்ட சேர்க்க வைக்கிறானோ இல்லையோ அவன் தான் உண்மையிலேயே பிஷக். நம்ம நோயை போர்க்கக்கூடியதுக்கு அத்தனை சிரமப்பட்டிருக்கான் பாருங்க. தன் மூல சுவாங்கு நித்யா ததிகர பஜனத்தியாக பூர்வோபசத்தியா. அது மாத்திரம் இல்ல, மற்றொரு தெய்வம் உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அப்படின்னு சொல்ல முடியல. இதர பஜனம் மற்றவர்களை செய்விப்பது அதெல்லாம் மொத்தத்தையும் விட்டுட்டு உபசத்தியா மற்றொரு தெய்வத்தை தொழமாட்டாள், எம்பெருமானையே சேவித்துக் கொண்டிருப்பாள் அப்படின்னு சொல்றபடினால ததிகர பஜனத்தியாக மற்றொரு தெய்வம் தொழமாட்டாள்னு உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை எல்லாள் அப்படின்னாச்சு. மன்னப்படும் மறைவானனை வன் தோராபதி மன்னனை ஏற்றுவேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட தோராபதி மன்னன் இருக்கானே அவன்தான் உண்மையான வைத்தியன். வன் தோராபதி மன்னன் தானே நிதானஜ வைத்தியன் ஆய்கொண்டு ஸ்வ விஷயத்தில் பிரணிகளானவர்களுக்கு விரக சமயத்தில் உண்டான மோக வியாதிகளை எல்லாம் நிவர்த்திப்பிக்கும் என்று தீர்ப்பாரயாமினி என்கிற தசகத்திலே குலமாலா விபூஷணரான ஆழ்வார் வெளியிட்டருளினார் அப்படின்னு சாக்கர். அப்படியாக இந்த காரணங்கள்னாலே மற்றவர்கள்லாம் சேவிக்காமல் இங்க வாங்குவோம்னு சொல்லி தங்கிட்ட கூட்டு வச்சு சொல்லக்கூடிய டாக்டர் வர் நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு, நான் வேற ஒருத்தருக்கு எழுதி கொடுக்கிறேன் அப்படிங்கிறவர்ல. அதனால தேவம் பிராசிக்கப்பது ஸ்வப்ரணயிஷு பிஷஜம். எம்பெருமானை யார் ஆசிரியத்திருக்காளோ அவர்களுக்கு மருத்துவனாக எம்பெருமான் இருந்து அவர்களுக்கு சகல துக்கத்தையும் போக்கக்கூடியவன் என்றாக நன்மாழ்வார் சொன்னார். ஆழ்வாரை பற்றி சொல்லும்போது இங்கே அழகான ஒரு பதம் சுவாமி தேசியன் சாய்ச்சிருக்கார், கேசரஸ்ரக் விபூஷா அப்படின்னா வகுல மாலையை தரித்தவர், வகுல மாலையை விபூஷணராக கொண்டார், வகுலாபரண பெருமாள் அப்படின்னு அர்த்தம். ஆழ்வாருடைய வகுல மாலை இருக்கொள்ளியும் அந்த வாசனை அதான் அவருடைய வார்த்தையிலையும் வருதான், மாலையில இருக்கிற வாசனை வார்த்தையிலையும் வருது. ஆசனையா இருக்கு வார்த்தை, வாசனை இருக்குன்னா என்ன அர்த்தம், புத்தமா இருக்குன்னு அர்த்தம். ஒரு தலையை பண்ணான்னா தலைய நன்னா இருக்குன்னு மாத்திரம் இல்ல வாசனையா இருக்குங்கிறாங்க, நன்னா இருக்குங்கிறது நாக்கு நல்லா இருக்கு அது மாத்திரமே இல்ல வாசனையாவும் இருக்குங்க. அந்த மாதிரியாக ஒரு வச்சனம் நல்லா இருக்கு, ஒரு பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னா அது மனசுனாலே அர்த்தம் நினைக்கும் போது நல்லா இருக்க மாத்திரம் இல்ல கேட்கறதுக்கு நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும். சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் அப்படிங்கிற ராமாயணத்தில் கேட்கறதுக்கே மதுரமா இருக்கும், நினைச்சு நினைச்சு பார்க்க இன்னும் மதுரமா இருக்கும், சாப்பிட்றதுக்கே மதுரமா இருக்கும், இன்னும் நுகர்ந்து பார்க்கறதுக்கே மதுரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துக்கு நம்ம மதுரமா இருக்கு மாத்திரம் இல்லை சப்தத்திலையும் மதுரமாக காதால் கேட்கறதுக்கும் மதுரமாக அப்படி இருக்கக்கூடியதான். அதுதான் மனம் அப்படிங்கிற அந்த மனம் அப்படிங்கிற அதாவது வார்த்தைக்கு மனம் இருக்கு. அந்த மனம் அந்த ஆழ்வாருடைய மாலையிலேருந்து வந்ததுன்னு அழகா சுவாமி தேசிங் சாதிக்கிற வழக்கம் வச்சு சாரஸ்வதஸ்வதா வகுலாமோதவாசி அப்படின்னு சுருதினாம் விஸ்ரமாயாலம் சதாரிந்தம் உபாசனை. ஆழ்வாருடைய திவ்ய திருவாய்மொழியுடைய மனம் இருக்கோ அது வகுல மாலையிலேருந்து வந்தது அப்படின்னு அழகாக சொல்லலாம். அதான் ஆழ்வாருடைய நெஞ்சிலேருந்து வந்திருக்கிறது திருவாய்மொழிங்கிறது எழும் வாயில வந்த வார்த்தை இல்லையே, நெஞ்சிலேருந்து வந்திருக்கு. நெஞ்சில என்ன இருக்கு, வகுல மாலை இருக்கு. வகுல மாலை என்னது, எம்பெருமானுடைய பிரசாதம்னு வச்சுக்கோ. அப்படியாக வந்திருக்கான். அதனால கேசரஸ்ர விபூஷா என்பதாக சொல்ற. அடுத்தது இதுவரை ஏழுல நாலுல ஆறாம் திருவாய்மொழி ஆச்சு, அடுத்து ஏழாம் திருவாய்மொழி. சீலமில்லா சிறிய நேரும் செய்வினையோ பெரிதால் ஞாலமுண்டாய் ஞானமூர்த்தி நாராயணா என்றென்று காலந்தோறும் யான் இருந்து கைதலை பூசலிட்டால் கோலமே நீ காணவாராய் கூவியும் கொள்ளாவே. ஆழ்வார் எம்பெருமானார் சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.